நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கங்கை மைந்தரே, பணிகின்றேன். நலமோடு வாழ்வாய். முகத்தில் சங்கடம் தோன்ற காரணம் வா. நான் தம்முடைய தோள்களில் ஓர் பாரத்தை இறக்கி வைக்கவே இப்போது வந்தேன். தாம் உலக பாரத்தை சுமக்கும் சக்தி பெற்றவர். இளம் பிராயத்தில் அந்த பாரமானது கௌரவத்தை வாரி வழங்கும். அப்பாரத்தை சுமப்பதால் மனதில் சுகம் தோன்றும். சிறிது காலத்திற்கு பிறகு சுகம் தந்த அந்த பாரம் ஒருவனுக்கு கடமையாகும். அதை சுமப்பதால் பெருமைகள் சேரும். அதன் பிறகு அதே பாரமானது பொறுப்பு எனும் ஸ்தானத்தை பெறும். அப்பணியாற்றுவதால் அகத்தில் ஆனந்தம் குடிகொள்ளும். ஆனால் முதுமையடைந்த பிராயத்தில் சுமந்து வரும் அந்த பாரம் தண்டனையாகவே தோன்றுகிறது. என்னுடைய இரு புஜங்களில் பர்வதத்தை சுமக்கும் சக்தி இருக்கிறது. ஆனால் எனது ஹிருதயத்தில் என்னுடைய ஹிருதயமானது இன்று ஒரு சிறு இறகின் பாரத்தை தாங்கும் சக்தியை பெறவில்லை. நான் தம்மிடம் வேண்டி வந்தது ஒன்றே ஆகும். என்னுடைய ஒரு கரத்தில் கங்கா ஜலம் உள்ளது. என்னுடைய மறு கரத்தில் அமிர்தம் உள்ளது. இரண்டுமே மகத்துவம் வாய்ந்தது. இரண்டில் எதை நான் புறக்கணிக்க வேண்டும்? புறக்கணிக்கும் எண்ணத்தை புறக்கணித்து அவ்விரண்டையும் ஏற்பதே நன்று. அர்ஜுனன் மற்றும் கர்ணன் இருவரும் வாழ்வில் சபதம் மேற்கொண்டவர். நான் உனது வாழ்வின் ரகசியம் அறிவேன் குந்தி. என்னை மன்னியுங்கள் கங்கை மைந்தரே. சிறு வயதில் நான் இழைத்த ஒரு தவறானது பெரும் நாசத்தை விளைவிக்க உள்ளது. ரகசியத்தை இப்போது உரைப்பதன் காரணம், ஏனெனில் கர்ணனும் அர்ஜுனனும் ஒருவரோடு ஒருவர் மோதுவதை கற்பனை செய்து காண்கையில் என் நெஞ்சம் குமுறுகிறது. கர்ணன் அதர்மத்தின் தரப்பில் இருக்கிறான். ஆனால் அவன் ஹிருதயத்திலும் தர்மமானது கொடி கொண்டுள்ளது. தாமே இருவரையும் காத்தொருள வேண்டும். கர்ணனை ரட்சிக்கும் பொறுப்பானது என்னுடையதில்லை. அதோடு அர்ஜுனனை ரட்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் கர்ணனும் அர்ஜுனன் போல் தங்கள் பேரன் அல்லவா? நீ உனது கணவனது அனுமதியோடு எந்த புத்திரர்களை பிராப்தம் பெற்றாயோ அவர்கள் இந்த வம்சத்தைச் சேர்ந்தவர். ஆனால் விவாகத்திற்கு முன்பாக
எக்குழந்தையை நீ பிராப்தம் பெற்றாயோ அது குரு வம்சத்தைச் சேராது. உன்னுடைய மன நிலைமையை என்னால் அறிய முடிகிறது குந்தி. உன்னை எண்ணி என்னுடைய மனம் வேதனையுறுகிறது. இருப்பினும் உன்னுடைய இந்த வேதனையை போக்க நான் அவசியம் முயற்சியை மேற்கொள்வேன். மன அமைதி அடைவாயாக. துச்சாதனா, பிதாமகர் நாளை யுத்தகளத்தில் எந்த வியூகத்தை அமைக்கிறாரோ நீ அந்த வியூகத்திற்கு நடுவில் நமது மற்ற சகோதரர்களோடு நிற்க வேண்டும். அரசருடைய தலை சிறந்த அங்க ரட்சகர்கள் யுவராஜனான என்னை ரட்சிக்கும் பணியினை செவ்வனே ஆற்றுவார்கள். தவறு மித்திரா. உன்னை ரட்சிக்கும் பொறுப்பு என்னுடையதாகும் மித்திரா. உன்னை சாய்க்கும் எண்ணத்தில் தொடுக்கப்படுகின்ற கணைகள் முதலில் என்னை தொலைக்க வேண்டும். முன்பு அந்த திட்டம் இருந்தது உண்மைதான் கர்ணா. கணைகளை உடைக்க வல்ல கவசம் அப்போது உன்னோடு இருந்தது. ஆனால் இப்போது கணைகள் உனது நெஞ்சினை துளைத்து விடும். காந்தார அரசே, எனது வீரத்தின் மீது தமக்கு சந்தேகம் உள்ளதா? நிச்சயமாக இல்லை கர்ணா. இனி அனைவரும் உன்னுடைய வீரத்தின் மீதுதான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனெனில் உன்னுடைய திவ்யத்துவத்தை நீதான் தானமாக வழங்கிவிட்டாயே. இதுதான் உன்னுடைய சமர்ப்பணமா? ஒருவேளை உன்னுடைய இதயத்தில் நண்பனை காக்க வேண்டும் என்ற எண்ணமானது குடிகொண்டிருந்தால் நீ உனது மேலான நண்பனின் பிராணனை தர்மத்தை ரட்சிக்கும் லட்சியத்திற்காக இவ்வாறு பலி கொடுத்திருக்க மாட்டாய். அன்பு மருமகனே, துரியோதனா, நாம் அங்க தேசத்து அரசனுக்கு உன்னுடைய உயிரை காக்கும் பொறுப்பில் இருந்து முக்தியினை அளிக்க வேண்டும். ஒருவன் எதிரியின் கணைகளிலிருந்து தன்னை ரட்சிக்கும் வழியினை அறியாவிடில் அவன் எவ்வாறு உன்னை ரட்சிப்பான்? வங்க தேசத்து அரசே கர்ணா, நீ விருப்பம் கொண்டால் இந்த யுத்தத்தில் நீ ஒரு அங்கமாக திகழலாம். அர்ஜுனனின் முதல் பாணமே உன் நெஞ்சத்தை துளைத்துவிடக் கூடாதென்று ஆண்டவனிடம் வேண்டுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காந்தார அரசே, அர்ஜுனனுடைய எந்த பாணமும் அங்கதேச தரசனின் நெஞ்சை துளைக்காது. ஏனெனில் கர்ணன் யுத்த பூமியில் பிரவேசிக்கும் மறுகதை அற்றவன். காரணம் என்ன பிதாமகரே? ஒரு சேனையின் சேனாதிபதியிடம் அடிபணிந்து ஆயுத சமர்ப்பணம் செய்யாவிடில் குறிப்பிட்ட அந்த வீரன் யுத்த பூமியில் பிரவேசிக்க அனுமதிக்கப்பட மாட்டான். வாழ்வனைத்தும் நான் இந்த யுத்தத்தில் என் வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டேன். இந்த யுத்தத்திற்காக கடின பரீட்சைகளை மேற்கொண்டேன். மேலும் என் வாழ்வில் மித்திரனை காப்பேன் எனும் சபதத்தை மேற்கொண்டேன். நான் கண்ட கனவையும்
என்னுடைய சங்கல்பத்தையும் உடைக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை என்பதையும் எடுத்துரைக்கிறேன். தாம் என்னுடைய அதிகாரம் பற்றி உரைக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கதேச தரசே. பிதாமகரே, என்னுடைய மித்திரன் யுத்தகளத்தில் பிரவேசிக்கும் அதிகாரத்தை பறிக்கும் அதிகாரம் எவருக்கும் இல்லை. அவ்வாறெனில் உனை காக்கும் பொறுப்பையும் மற்ற ராஜகுமாரர்களை ரட்சிக்கும் கடமையையும் அனைவரும் மங்கதேசத் அரசருக்கே வழங்குங்கள். அங்கதேசத் அரசர் யுத்தகளம் பிரவேசித்தால் யுத்தம் புரிவதை நான் நிறுத்துவேன். அன்பு மருமகனே, அங்கதேசத்து அரசன் பாய்ந்து வரும் சத்ருவின் பாணத்திலிருந்து தன்னையே காக்கும் வழி தெரியாதவன். அவன் உன்னுடைய சேனையை எவ்வாறு காப்பான்? மாமா, என்னுடைய மித்திரனை அவமதிக்கும் வேலையை நிறுத்துங்கள். நமது சொல் மீது எவ்வாறு நம்பிக்கை கொண்டேனோ அதுபோல் என் மித்திரன் வில் மீதும் நான் நம்பிக்கை கொண்டவன். எனது மித்திரனின் வீரத்திற்கு திவ்ய கவசமானது தேவையில்லை மாமா. சூரியனுடைய கிரணங்கள் நேரம் வரும்போது பூமியின் நீராதாரத்தையே வெப்பம் கொண்டு வற்ற வைக்க வல்லது. அதுபோல் என்னுடைய மித்திரன் வில்லும் எதிர்த்து நிற்கும் சத்துருக்களுக்கு காலனாய் மாற வல்லது. அன்பு மருமகனே, உன்னுடைய நம்பிக்கையின் மீது நான் சந்தேகம் கொள்ளவில்லை. ஆனால் யுத்த பூமியில் தோல்வியை தழுவும் நிலை வந்தால் ஒருவன் உயிரையே இழக்க வேண்டும். இரக்க மனப்பான்மை ரத்தம் சிந்தும் யுத்த பூமியில் நடக்காது. மாமா அவர்களே, என்னுடைய முடிவே இறுதியானது. என்னுடைய மித்திரன் நாளை யுத்த பூமியில் நிச்சயம் பிரவேசிப்பார். எனது இறுதியான முடிவையும் கூறுகிறேன் யுவராஜன் துரியோதனா. நான் சேனாதிபதியாய் இருக்கும் வரை உன்னுடைய மித்திரன் கர்ணன் யுத்த பூமிக்குள் நிச்சயம் பிரவேசிக்க மாட்டான். இதுவே தம்முடைய இறுதியான முடிவு என்றால் நானும் என் முடிவை கூறுகிறேன். தாம் சேனாதிபதி எனும் பதவியிலிருந்து விலகிவிடுவது நல்லது. என்னுடைய மித்திரன் சேனாதிபதி பதவியை ஏற்பார். Thank you.
மித்திரா. நீ எனக்கு நன்மதிப்பளித்து என்னை திக்குமுக்காடச் செய்தாய். அதே சமயம் எனக்காக கங்கை மைந்தர் பீஷ்மரை எதிர்ப்பது தவறான செயலாகும். அவர் நம் தரப்பிற்கு தேவை. என்னுடைய தேவை என் மித்திரன் ஒருவன் மட்டுமே. பிதாமகர் பீஷ்மர் பாண்டவர்களை ரட்சிப்பதற்காகவே இச்செயல் புரிந்துள்ளார். உண்மை நிலையை நான் அறிவேன் மித்ரா. பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணர் இவ்விருவரும் பாண்டவர் ஐவரை வதைக்க மாட்டார்கள் என்றறிவேன். நமது கரம் ஒங்கினாலும் இவ்விருவரும் பாண்டவர் ஐவரை சிறைப்பிடிக்கும் முயற்சியையே மேற்கொள்வர். நான் நடத்தும் இந்த யுத்தம் சத்ருக்களான பாண்டவர் ஐவரை சிறைப்பிடிக்கும் எண்ணத்தோடு நடத்தவில்லை என்பதை புரிந்து கொள். என்னுடைய சத்ருக்களின் உயிர் பறிப்பதற்காகவே நான் இந்த யுத்தத்தை நடத்துகிறேன். அவர்களின் பிராணனை பறிக்கும் அருகதை மித்ரனான உன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. உண்மையில் என்னுடைய வெற்றிக்காக போரிடும் வீரன் நீ ஒருவன் மட்டுமே கர்ணா. வா மித்திரா, முடிவை மேற்கொள்ளும் முன்னால் நீ சில காட்சிகளை பார்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவர் ஹிருதயத்திலும் உள்ள நாமம் ஒன்றே. இவர்களின் சம்பூர்ண சமர்ப்பணத்திற்கும் முழு நம்பிக்கைக்கும் காரணம் நாம் இருவர் அல்ல மித்திரா. இவர்கள் தம் பிராணனை பற்றி கவலையுறாததற்கு கங்கை மைந்தர் பீஷ்மரே காரணம். நாளை விடிந்தவுடன் யுத்தமானது துவங்க உள்ளது. வீரர்கள் அடங்கிய சேனையின் பலம் கற்றறிந்த வித்தியை காட்டிலும் கொண்ட வீரத்தை காட்டிலும் வீரர் கொண்டிருக்கும் நம்பிக்கையில் உள்ளது. வீரன் நெஞ்சை நிமிர்த்தி போரிடுகிறான் என்றால் அவனுடைய சேனாதிபதி பிராணனை காப்பார் என்ற நம்பிக்கை நமது வீரர்களின் நம்பிக்கை. கங்கை மைந்தர் பீஷ்மரேயாவார் அச்சமாக உள்ளது. சேனாதிபதி பதவியை அவர் துறந்தார் என்றறிந்தால் சேனா வீரர்கள் போரிடும் துணிவை இழப்பார்கள். அது மட்டுமல்ல மித்திரா, கங்கை மைந்தர் பீஷ்மர் இல்லையெனில் குரு துரோணாச்சாரியரே சேனாதிபதி பதவிக்கு தகுந்தவர். இவ்விருவரின் மரணத்திற்கு பிறகே உனது இந்த மித்திரன் அப்பதவிக்கு தகுந்தவனாவான்.
ஆனால் எனது பிதாமகர் விருப்ப மரணத்தை வரமாய் பெற்றவராவார் மித்திரா. அவ்வாறிருக்க அவரின் மரணம் எவ்வாறு சம்பவிக்கும்? அஸ்தினாபுரத்தையும் யுவராஜனையும் காப்பதாய் அவர் சபதம் மேற்கொண்டவர். அவருடைய மரணம் சம்பவிக்காத வரை 150 கௌரவர்களின் மரணமும் சம்பவிக்காது. இதில் உனது பாதுகாப்பும் உள்ளது. அவர் விரும்புகின்ற வரையில் குருக்ஷேத்திர யுத்தமானது நடைபெறட்டும் மித்திரா. அவரால் நஷ்டம் சத்ருக்களுக்கே. ஒருவேளை பாண்டவர்களை அவர் சிறைப்பிடித்தால் அவர்களுக்கு நீ மரண தண்டனை விதிக்கலாம். ஒருவேளை கங்கை மைந்தர் மரணித்தால் அடுத்து உன்னை காக்கவும் உனது கனவை நிறைவேற்றவும் எடுப்பேன் இல்லை. ஆனால் மித்ரா, அர்ஜுனனை வதைப்பதென்பது நீ காணும் சொப்பனம் அல்லவா? வாழ்வில் இது போன்ற சங்கடங்கள் பல கண்டேன். வெற்றியை எட்டிப் பறிக்கும் வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் நியதியானது அதை தட்டிப் பறித்து வந்துள்ளது. அந்நேரங்களில் என்னுடைய மனக்குறையை நான் கதிரவனிடம் எடுத்துரைத்து கூறியிருக்கிறேன். எப்பாடு பட்டாவது உன்னுடைய சொப்பனத்தை நிறைவேற்ற நான் பாடுபடுவேன் மித்திரா. யுத்த பூமிக்கு வெளியே நின்றிருப்பேன். நான் உனது ஆணைக்காக காத்திருப்பேன். கங்கை மைந்தர் ஆணையை தற்பொழுது ஏற்பதே சிறந்தது.